ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கூகுள் அட்சன்ஸுடைய ஃபின் வெரிஃபிகேஷன் லெட்டர் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கூகுள் அட்சன்ஸ்ன்றா என்னென்று. தெரியாதவங்களுக்கு நாங்கள் சுருக்கமாக சொல்லப்போனால், யூடியூப் சேனல் நாங்கள் வச்சுருந்தாலும் சரி, இல்லாட்டி கூகுள் மூலமாக நாங்கள் எங்களோட வெப்சைட் மூலமாக அட் ப்ளே ஆகி அதில் ஒரு ரெவன்யூ நாங்கள் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கூகுள் கம்பெனி அவங்களுடைய ரெவன்யூலேருந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியை எங்களுக்கு ஏர்னிங்காக தர்ற நேரம் அதை நேரடியாக எங்களோட பேங்குக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க கூகுள் அட்சன்ஸ் என்ற ஒரு மெதட்டை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஏர்ன் பண்ணுற எல்லா காசையும் அவங்க கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போட்டு அதிலிருந்து வெரிஃபை பண்ணி, அதுக்கு தான் இந்த ஃபின் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு, வெரிஃபை பண்ணி அவர் ஒரு ரியலான ஒரு பர்சனான்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த கூகுள் அட்சன்ஸில் இருந்து எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ஏர்ன் பண்ண அட் மூலமாக ஏர்ன் பண்ண காசை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கூகுள்லேயோ அல்லது யூடியூப்லேயோ எங்களுக்கு கிடைச்ச காசை நாங்கள் எங்களோட பேங்க் எடுக்கணுமெண்டா, இந்த கூகுள் அட்சன்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக கூகுளால் வெரிஃபை பண்ணப்பட்ட பின் இந்த லெட்டருக்குள்ளே இருக்குது, அந்த பின் ரொம்ப முக்கியம். அப்புறம்தான் எங்களால் பின் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களால் அந்த காசை வெளியெடுக்க முடியும். அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மோனிட்டரைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு அட்சன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அட்சன்ஸ் க்ரியேட் பண்ணுற நேரம் உங்களுடைய ஃபுல் நேம், லீகல் நேம், உங்களுடைய இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ், அதாவது டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வீட்டு அட்ரஸ், அந்த வீட்டு அட்ரஸ் யார்கிட்ட பேரில் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபில் பண்ண எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த பின் நம்பரை உங்களுக்கு அவங்க அனுப்புவாங்க. யார்கிட்ட இந்த பின் நம்பர் கிடைக்குதோ அவங்க தான் அந்த கூகுள் அட்சன்ஸுக்கு ஓனராக இருக்கணுமென்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். அப்படின்ட்டு இந்த பின் நம்பரை நாங்கள் கூகுள் அட்சன்ஸுக்கு போயிட்டு நாங்கள் என்டர் பண்ணுற நேரம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணால், ஓகே இவர் ஒரு ரியல் பர்சன் தான், இது ஒரு ஸ்கேமோ அல்லாட்டி யாரோ ஒரு சீட் பண்ணுற விஷயம் இல்லை, ரியலான பர்சன், அதே அட்ரஸும் அதே நேமும் பொருந்தான்னு பார்ப்பாங்க. அதே நீங்கள் கூகுள் அட்சன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்த அட்ரஸுக்கு மட்டும்தான் அவங்க அனுப்பாங்க, வேறு அட்ரஸ் உங்களால் சூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த பின் நம்பரை நீங்கள் உங்களோட கூகுள் அட்சன்ஸில் நீங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் என்ற பகுதிக்கு நீங்கள் போயிட்டு என்டர் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நம்பர் அடித்ததுக்கப்புறம், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை உங்களால் கூகுள் அட்சன்ஸுக்கு லிங்க் பண்ண முடியும். வெரிஃபிகேஷன் ஆகாமல் உங்களால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண முடியாது, அட்சன்ஸில் இருக்கிற காசை எடுக்க முடியாது. ஸோ இந்த பின் நம்பர் நான் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் அட்சன்ஸில் எவ்வளோ காசு இருக்கோ எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒருக்கா நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும் போதும், தொடர்ந்து நீங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு கிடைக்கிற கூகுள் வெப்சைட் மூலமாக இருந்தாலும் சரி, கூகுள் யூடியூப் மூலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற ரெவன்யூ அட்சன்ஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மாதம் நீங்கள் அந்த லிங்க் பண்ணிக்கிற பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு நபருக்கு ஒரே ஒரு அட்சன்ஸ் தான், அதை யாருக்கு விற்கவோ அல்லது யார்கிட்டேருந்து அட்சன்ஸை வேண்டதோ அது ஒரு இல்லீகலான விஷயம். அப்படி செஞ்சால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை டவுட் வந்துட்டேன்னு சொன்னால் அவங்களுடைய வெப்சைட்டாக இருக்கலாம், யூடியூப் சேனலாக இருக்கலாம், டோட்டலாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க, அது அவங்களுடைய ரூல்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டும். உங்களுக்கு இந்த கூகுள் அட்சன்ஸ் கிடைக்கணுமெண்டா, நீங்கள் மோட்டரைசேஷனுக்கு எலபிள் ஆனதுக்கு அப்புறம் இந்த கூகுள் அட்சன்ஸ் என்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட அட்சன்ஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க இந்த மாதிரி லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க, கூகுள் வெரிஃபிகேஷன் பின். உங்களோட வெரிஃபிகேஷன் பின்னை நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களால் கூகுள் அட்சன்ஸில் இருக்கிற காசை உங்களோட பேங்க்கு நீங்கள் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். இது மாதிரி ஏதாவது புது புது அப்டேட்டுங்களை கிடைக்கிற நேரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு தேவை, 2000 வர்றதுக்கு இன்னும் 110 சப்ஸ்கிரைபர் தான் தேவை, உடனே அது வருமானு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். See you. Bye.